Very good evening, MC Thamizharasan here from Chennai Event MCs and Chennai Event Entertainers, Event MC, MC Trainer, MC Manager and the founder of the above brands. Innikana topic or annual day varanda or event MC ki enna mariyana script venum abindrathu. So script endradhu taandi or annual day event appdin sollumbodhu enna vishayangal naanga keppom basically abindrathu dhaan indha live la pesa pora. Annual day nu sollumbodhu na mostly ennode focus mainly I am going to talk more about the school annual day. Adhula innum precise ah solna appadina play school preschool annual day. In fact engaloda career la naanum Nandiniyum seri engaloda team members um seri school college event oda preschool play school oda annual days nariya regular ah host pannite irukom. So andha vagaila vandu adhula irka expertise moolama I thought that I will share our information here. I mean I'll share our opinion or our request over here appdin sollalam. Yena engalukku indha inquiry varumbodhu and the school teachers or principal or the head engitta kepanga ungalku enna details vanu nerla vaanga meet pannalam appdin solittu they will have their own anxiety. So andha vagaila avanga naanga vandu or confidence kodupom idhu mari ekade school event host pannirukom. So enna details seven naanga kekkroo adu neenga vandu mail la WhatsApp la anpichale podum adu naanga revise panni kodu unga conference script appdin solluvom. So andha vagaila basically engalukku enna theva appdin sonna idhu mari annual day nu sollumbodhu first thing event start time end time eppa aarambikkanum eppa mudikkanum other details la it's secondary like enga venue and the budget appdinna I'm not touching that part here. Or event oda part matter navara so ethana manikku aarambichi ethana manikku mudikkanum yaar audience and the kids ngoda parents ah evlo per irupanga how big would be the audience size appdindrathu. அதுக்கப்புறமா வந்து ஓவரால் அஜெண்டா வந்து ரன் த்ரூ பார்த்துட்டீங்களா, அதாவது மினிட் பை மினிட் அஜெண்டா போட்டிருக்கீங்களா இல்லை வந்து ஒரு ரஃப் அஜெண்டா போட்டிருக்கீங்களா, ஏன்னா சில நேரத்தில் வந்து 3 ஹவர்ஸில் முடிக்கணும்னு நினைப்பாங்க, பார்த்தா ஈவெண்ட் வந்து 5-6 ஹவர்ஸ் போகும், கால்குலேஷன் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா, எத்தனை பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ மினிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஈச் பெர்ஃபார்மன்ஸ் கோஸ் டு 3 to 5 மினிட்ஸ் அப்படின்னா 5 to 20 ஒரு 100 மினிட்ஸ். ஸோ ஒரு ஷோ வந்து ஒரு 1.5 to 2 ஹவர்ஸ் ஆகும், ப்ளஸ் ஆங்கர் லீட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2.5 ஹவர்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் கால்குலேஷன் பண்ண முடியும். இது பண்ணிட்டீங்களா இல்லை பண்ணணுமா, இது மாதிரியான பேசிக் திங்ஸ் கேட்போம். இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் அவங்க வந்து கிளீனாக வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க, ஐ மீன் அஜெண்டாவை ரெடி பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் டைம் வந்து எண்ட் டைம் அது வரைக்கும் எந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் எது ஒரு சாங் அப்புறம் டான்ஸ் ஸ்பீச் அவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களே கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் ஐ வுட் சே தே ஆர் ரியலி கிரேட், அவங்க வந்து கிளீனாக பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் ஐ ஹவ் சீன். அதை தாண்டி இவெண்ட்ல சில கிளிச்சஸ் நடக்கும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பட் தியரிட்டிக்கலி அவங்க வந்து ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. 80 to 90% அது எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்படின்னும் போது பீங் அண்ட் ஆங்கர் எங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் தேவைப்படும் அப்படின்னா பேசிக்கலி ஒரு 4 திங்ஸ் தான் நான் கேட்பேன். ஒன்று ஸ்கூல் பற்றின இன்ட்ரோ, ஏன்னா எப்போவுமே நான் சொல்லுவேன் சில நேரத்தில் வந்து கிளைண்ட் சொல்லுவாங்க நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிட்டு இல்லை மேடம் இல்லை சார் நாங்களே ஸ்டேஜ் எடுக்கிறோம், நாங்கள் எடுத்து உங்கள் ஸ்கூல் பற்றி பெருமையாக பேசுகிறோம், வி ஆர் பார்ட் ஆஃப் த ஸ்கூல்ன்ற மாதிரி தான் ஒரு ஆங்கராக இருப்போம். எனி ஈவெண்ட் வி ஹோஸ்ட் அந்த ஒரு ஆர்கனைசேஷனோட பார்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தேவையில்லை, நாங்களே ஈவெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். 99% கிளைண்ட்ஸ் ஆர் அக்செப்டட். வெரி ரேர்லி சில கிளைண்ட்ஸ் வந்து சவனா இல்லை இல்லை நான் உங்களை இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, தவிர 99% ஆஃப் தி கேசஸ் சரி ஓகேன்ட்டு சந்தோஷமாக அவங்க வந்து வழி விட்டுருவாங்க எங்களுக்கு. ஸோ அப்படி பேசும்போது இன்ட்ரோலாம் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கூலை பற்றி நாங்கள் பேசணும், அந்த ஸ்கூல் ஒரு ஆரம்பிச்சது லைக் இதெல்லாம் வந்து ஒரு குட் எம்சி ஒரு ப்ரொஃபஷனல் எம்சியோட டியூட்டி. ஏன்னா அவங்க உங்களுக்கு சொல்லலை கிளைண்ட் உங்களுக்கு சொல்லலைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் ப்ரோவ் பண்ணி இந்த டீடைல்ஸ் வாங்கணும். பேசிக்காக என்னென்னா ஸ்கூலை பற்றி இன்ட்ரோ, அதே மாதிரி ஸ்கூலில் ஹெட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க, இதுக்கு முன்னாடி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஹவு பேஷனட் ஷீ இஸ், what has been he or she has been doing அப்படின்றத வச்சு இதெல்லாம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி வாங்கும்போது they will also feel happy. ஓகே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எம்சி கேட்குறாங்க, நமக்கு ஒரு அங்கே ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு they will be happy. ஸோ அந்த வகையில் ஸ்கூல் இன்ட்ரோ அண்ட் ஸ்கூல் ஹெட்டோட இன்ட்ரோ வேணும். அண்ட் அஜெண்டா கேட்போம், இது வந்து ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் கேட்கக்கூடிய விஷயங்கள். ஸ்கூல் இன்ட்ரோக்கு அடுத்தபடியாக அஜெண்டா அண்ட் சீஃப் கெஸ்ட் யார் யார் வரா, அவங்க வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான சீஃப் கெஸ்டாக இருந்தால் நாங்கள் வந்து விக்கிபீடியாவில் ஆன்லைனில் தேடி எடுத்துட முடியும். அப்படி இல்லாமல் சம்திங் டெக்னிக்கலான பர்சன் அந்த ஸ்கூல் ரிலேட்டடான பர்சன்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த லொக்காலிட்டி ரிலேட்டட் பர்சனாக இருக்கலாம் அப்படின்னா வி ஆஸ் தேம் இந்த ப்ரொஃபைல் இல்லை அவங்கள பற்றி ஒரு இன்டர்வியூ இவங்ககிட்டே கேட்போம். அப்படி கிடைக்கல அப்படின்னா ஈவெண்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்டே போயிட்டு ஒரு 4-5 லைன்ஸ் அவங்கள பற்றி கேட்போம். இதுக்கப்புறமா ஏதாவது ஸ்பீச் இருக்கா, ஸ்கூல்லேருந்து மேனேஜ்மெண்ட் பீப்புளோ இல்லை டீச்சர்ஸோ ஸ்பீச் கொடுக்க போகிறாங்களா, ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் இருக்கா, இது மாதிரியான விஷயங்கள் கேட்போம். ஸோ பேசிக்கலி 4 திங்ஸ் வில் பி ஆஸ்கிங், ஸ்கூல் இன்ட்ரோ, அஜெண்டாவோட ஃப்ளோ, I mean start to end event flow which is called as agenda, and chief guest இருக்காங்களா அவங்களோட இன்ட்ரோ, அண்ட் ஏதாவது ஸ்பீச் இருக்கா, how long the speech goes, இந்த விஷயம் தான் பேசிக்காக கேட்போம். இது இருந்ததுனாலே போதும், இதை வச்சு நாங்கள் வந்து we can form our own script. அந்த அஜெண்டாவில் வந்து என்னென்ன சாங் என்ன டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது we can do some homework. ஒரு சாங்கை பற்றி கொஞ்சம் அதிக டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். That's what I always say, good எம்சி அப்படின்னும் போது அந்த ஒரு இன்ட்ரோ ஒரு க்ளோசிங் மட்டும் பண்ணாமல் அந்த இன்ட்ரோ கொடுக்கும்போது அதில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுக்கலாம். ஒரு பாட்டு ஒரு டான்ஸ் முடிஞ்சால் அதை பற்றி இன்னும் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் இந்த நமக்கு அந்த அஜெண்டா முன்னாடி கிடைச்சிருச்சுன்னா வி கேன் ஒர்க் ஆன் தட். அப்படி இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு எண்டில் ஈவெண்ட் ஸ்டார்டிங்கில் தான் கிடைக்குது அப்படின்னா நமக்கு மூவி பேஸ்டோ இல்ல இது மாதிரி இந்த மியூசிக் பேஸ்டோ knowledge இருக்குன்னா spontaneous ah கொஞ்சம் inputs add பண்ணலாம் இல்ல கிடைக்கிற டைம்ல நடுவுல கூட நீங்க கூகுள் பண்ணி கூட எடுக்கலாம் so this what I would suggest other MCs and my trainees also so basically இந்த information கிடைச்சா இத வச்சு நாம ஸ்கிரிப்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம் இத தாண்டி there are few schools who are great in preparing the script complete ah வந்து என்ன பேசணும்ன்ற முதற்கொண்டு start to end வந்து அவங்க ஸ்கிரிப்ட் prepare பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்கூல பத்தி என்ன பேசணும் MC வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லி எப்படி ஆரம்பிக்க போறாங்க முடிக்கும்போது you have been such a lovely audienceல ஆரம்பிச்சு அந்த ஒரு paragraph எப்படி பேச போறணும் முதற்கொண்டு complete அதே மாதிரி ஒரு சாங்குக்கு முன்னாடி என்ன பேசணும் in fact last week நான் ஹோஸ்ட் பண்ண I play I learn school அங்க வந்து ஹேமலதா மேம் அவங்களோட டீம் வந்து perfect-ஆ complete script ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு சாங்குக்கு முன்னாடி வந்து kidsங்கல பத்தி என்ன intro கொடுக்கணும் ஒரு friendship பத்தி என்ன intro கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு and also she gave me the freedom இது வந்து நாங்க கிரியேட் பண்ண script but you can go in your own flow lively எடுத்துட்டு போலாம் அப்படினு சொன்னாங்க honestly சொன்னா அவங்க கொடுத்த scriptல ஒரு 60-70% நான் யூஸ் பண்ண 40% அதுக்கு introவும் closing வந்து அங்க இருக்கத நான் யூஸ் பண்ணாம என்னோட own flow because I am more comfortable with that so அவங்க கொடுத்த script-ஐ யூஸ் பண்ண என்னோட flow-ல போனேன் அதே மாதிரி few clients give us freedom also so இது எதுக்கு சொல்ல வர அப்படினா script வந்து clients-ஓ ரெடி பண்ணலாம் at the same time you can also have a word with MC avangale pannipanga appadina MC flow la vittingna they will do more homework on that so this is the basic thing related to anchoring script for an annual day if you have any question or if you like to book our team for your events please do contact us on our mobile number 9003087198 also you can contact us on 8610257395 do visit our Facebook page Chennai Event Professionals and also like the page do like this page also Chennai Event MCs Thamizharasan and Nandini and visit our website chennaieventprofessionals.com. Thank you so much. Have a lovely time.